Facebook யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல அர்ஜென்டினாவை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் நாலஞ்சு பேரு ஒரு வீக்கெண்ட்ல டைம் பாஸ் பண்றதுக்காக அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற பாறைகளுக்கு இடையில ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வரத நோட்டீஸ் பண்றாங்க. அது என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக அவங்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Hocam. Aç. Bismillahirrahmanirrahim. Taş atıyor biri. Hocam bu ne ya? Ana. Oğlum. Bu ne? Hocam. Vallahi içeride bir şey var. Var ya, burada bir şey sıkışmış bak. Taşın içinde bir şey var. Ana ne oluyor? Hocam. சவுண்ட் வந்த அந்த பாறைகளுக்கு இடையில பார்த்தப்போ உள்ள பெரிய கண்களோடையும் கிரே கலர் ஸ்கின்னோடையும் இருக்கிற அமானுஷ்யமான விஷயமா இல்ல ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரான தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் மூவ் பண்ணி போறத பார்த்து ஷாக் ஆயிருந்தாங்க. இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலான இந்த வீடியோவை பார்த்த பலரும் பாறைகளுக்கு இடையில தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரேஞ்சான உருவம் அந்த மாதிரி பெரிய கண்களோட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பறவையா இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, அது ஏதாச்சும் ஒரு கிரியேச்சரா இல்ல அமானுஷ்யமான விஷயமா? உங்க தாட்ஸ் என்னென்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஷாப்பிங் மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்றதுனாலே சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அமெரிக்கால இருக்கிற இந்த ஃபாஸ்ட் சிக்கன் மாலுக்கு ஷாப்பிங் போனோம்னாலே யாரா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிப்பாங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற பார்க்கிங் ஏரியாவுக்கு போனோம்னாலே யாருக்கா இருந்தாலும் லைட்டா அள்ளு விட்டுரும். ஏன்னா இந்த பிளேஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிப்பட்டது. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ 2012 இந்த பார்க்கிங் ஏரியால செட் பண்ணிருந்த மோஷன் டிடெக்ஷன் கேமராவில ரெக்கார்ட் ஆனது. இதுல அந்த கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ ஒரு செக்யூரிட்டி கார்டு மானிட்டர்ல பாத்துட்டு இருக்க பார்க்கிங் ஏரியால ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அந்த கேமரால இருந்து தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. இதனால இன்னொரு செக்யூரிட்டி கார்டு அங்க என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக தனியா போறாரு. ஆட்கள் யாரும் இல்லாத அந்த பார்க்கிங் ஏரியால அவரு தனியா செக் பண்ணிட்டு இருக்க அவருக்கு பின்னாடி பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு கருப்பா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா வந்து சடனா மறைஞ்சு போற மாதிரி கேமராவில கேப்சர் ஆயிருந்தது. இன்னைக்கு வரைக்குமே கேமராவில கேப்சர் ஆன அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கறது யாருக்குமே தெரியல. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கொலம்பியால நடந்த இந்த இன்சிடென்ட் ஒரு வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில ரெக்கார்ட் ஆனது. இதுல ஆபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புற ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருந்தது. எங்கிருந்தோ பறந்து வர்ற பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் அவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு சடனா மறைஞ்சு போயிருந்தது. அந்த வழியா போற ரெண்டு பேர் அவரு அடிபட்டு கீழே விழுகிறத பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அதே போல இந்த வீடியோல இருக்கிற டாக நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது அந்த அமானுஷ்யமான விஷயத்த கவனிச்ச மாதிரி அது போன டைரக்ஷன்ல கொஞ்ச தூரம் நடந்துட்டு திரும்ப வந்திருந்தது. இந்த கிரீப்பியான வீடியோவை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
பெரியவங்க நம்மளோட கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான விஷயங்கள் கூட சில சமயங்கள்ல சின்ன குழந்தைங்களோட கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இந்த வீடியோல நடந்திருக்கு. இதுல ஒரு சின்ன குழந்தை டெய்லியும் யாருமே இல்லாத எம்டி ரூம் பார்த்து பயந்து அழுதுகிட்டே இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் சீரியஸா எடுத்துக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை தூங்குற பெட்ரூமோட சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜஸ கேஷுவலா செக் பண்ணவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த தொட்டிலுக்கு பின்னாடி பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல ஆள் உயரத்துக்கு மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. அது கடைசியா மேல் நோக்கி பறந்து மறைஞ்சு போறதையும் பார்க்க முடியுது. ஆர்கேஆர் ஹிஸ்டரிங்கிற ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ரீசெண்டா சரிஸ்கான்னு சொல்லப்படுற ஒரு சின்ன குழந்தையோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல கார்ல போறாங்க. ऐसे जंगल में जाना रिस्की है और ये है ना. அந்த பிளேஸ ரீச் பண்ணதும் ஒவ்வொரு இடமா அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கிற மாதிரி கையில இருக்கிற K2 மீட்டர்ல சிக்னல்ஸ் காமிக்குது. क्या लड़की है या लड़का? நடந்தது. செகண்ட் வீடியோல அந்த லேடி டாக் கூட விளையாடிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஆட்கள் யாரும் இல்லாதப்பவும் தரையில ஒரு ஷேடோ மட்டும் கிராஸ் பண்ணி போறத பார்க்க முடியுது. அதே போல இந்த தேர்ட் வீடியோல தண்ணிக்குள்ள கண்ணு மூக்கு வாயின ஒரு ஃபேஸ் தெரியறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். மீட் பண்றேன், அது வரைக்கும் பாய்.